ஐயா ஆத்மா வணக்கம். ஐயா, அரசு ஊழியர், அவங்க பையன் அரசு ஊழியராக போகணும்னு ஆசைப்பட்றான். சரி. அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்பட்றோம். சரி. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும். நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா? எல்லாரும் படிச்சிருக்கிறோம். விருப்பம், விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் நடக்குமா? அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடக்கவே நடக்காது. உன் விதிப்படி தான் நடக்கும். நீ ஒரு ஆன்மீகவாதியாக வரணும், நீ அதிலேயே நலிச்சு நிற்கணும். உலகத்தில் இப்போ நம்மக்கிட்ட 8000 பேர் வந்துக்கிறான். எல்லாரும் ஆன்மீகவாதி ஆகிருக்கிறனா? ஆக முடியலையே. ஏன்னா ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் அதுக்குள்ளே அவன் பயந்து ஓடி போயிடுறான். அப்போது அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும். அப்போ தான் அந்த மதியாகப்பட்டது இங்கே வேலை செய்யும். அரசு ஊழியராக போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் படித்தவனால கூட போக முடியல. படிக்காதவெல்லாம் போயிடுறான். ஆமாம், இல்லையா? அதனால் இது வந்து அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அந்த அமைப்பு இருக்கணும். அவனுக்கு இருந்தால் மட்டும் சாதிக்கலாம். இல்லைன்னா ஆன்மீகவாதியாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்கிறதுலேயும் ரொம்ப கடினமான இது தான். அதை அந்த கடினமான இவன் மனம் ஏற்றுக்காது. ஏன்னா 4 பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது இவன் அலங்கோலமாக வாழ முடியாது. சரி, அப்படி வர நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. சும்மா அதில் வரலாம் போகலாம், ஏதோ அப்படியே இப்போ இது பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போகிறாங்க பௌர்ணமிக்கு? ஆமாம். அவள் கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? நான் ஆசிரமத்துக்கு போகிறேங்க, நான் ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம். அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதெல்லாம் மூழ்க முடியாது. மூழ்கணும்னா அவனுக்கு அந்த விதி ஒத்து உழைக்கணும். அப்போ தான் அவன் மனம் அதுக்கு கட்டுப்படும். ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான், கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான், மனைவிக்கு கணவன் கட்டுப்படுவான். ஆனால் கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான். ஏன்னா கண்ணால் பார்க்காத பொருள் அது. ஆமாம். அதனால் அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன். சரி சரி. அப்படி கட்டுப்படாத போது ஆன்மீகத்தை அவன் வர முடியாது. கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனைவிக்கு கட்டுப்படக்கூடாது, உலகத்துக்கு கட்டுப்படக்கூடாது, கடவுளுக்கு மட்டும் கட்டுப்பட்டுருக்கணும். அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். அப்போது கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான். இவன் எந்த மனிதன் இழக்க தயாராக இருப்பான்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன் தெரியுமா நான், அதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போன்மையா? அப்படிப்பட்ட ஆன்மீகம் எனக்கு வானாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் எப்படி வருவான் அவன்? ஆசைகள்ன்றது வேற, செயல்கள்ன்றது வேற. இல்லைங்க, இது தனியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது. எல்லா மனிதனுக்கும் சாத்தியப்படாது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவர் சரவணன் கேட்டதை கூட என்ன சொன்னேன், இந்த பிறப்பில் வரல. ஆனா நீ உயிரோட வருவாடிக்குன்னு இருக்கணும். அடுத்த பிறவில இளமையிலேருந்து நீ அதில் வருவ. ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுட்டுக்கு ஆன்மீகத்துக்கு வர, சாஸ்திரமத்துக்கு வர்றது, பகுட்டுக்கு பண்டா பண்ணுறது, போகிறது, நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது. உண்மையான ஆன்மீகம், நீ ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் யார் எது சொன்னால் போய் உட்காந்துடணும், அப்படியே உட்காந்து ஒன்று தெரியக்கூடாது. இங்கே எந்த ஆன்மீகவாதியா வரா? சோறு போட்டா தண்ணி வைக்கிட்டான்றான். இங்கேயே எப்படி இருக்கிறான்னா வீட்டில் எப்படி இருப்பான்? இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ இதுலையாவது பற்றிலையாவது வரானா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி போகணுமே தவிர அவனுக்கு தோணணும். உன்னால் செய்ய முடியாது. நானும் அடையினியா? எதை ஒன்றா நான் போட்டேன் எனக்கு மானா எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையே வரும்போது போகும்போதும் என்ன இவ்வளோ சம்பாதிச்ச எதுவும் வரப்போகிறது இல்லை. சரி, அப்போது நான் எது போனாலும் போறாலும் இருந்தால் இருக்கட்டும், எனக்கு கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம். இல்லை, அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. முடியாது. அடித்தளம் 1000 காலமாக நடந்துகிட்டாங்குது. ஆனால் அவனும் போல அதில். ஏன்னா மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. இதில் சுகம், அதில் சுகம் இல்லை, துன்பம் இருக்குது. அது உச்சது போனால் சுகம். ஆமாம். இது ஆரம்பத்திலேயே சுகம். இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா? உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா? அதனால் அதை விரும்ப மாட்டேன். அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையோ, ஒத்த இல்லைன்றையா, ஒத்த இருக்குதுன்றையா, எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா? எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறேன் நிஜமாகுது, எங்கள் அம்மா எதிர்க்கிறாங்க நிஜமாகுது, என் பொண்ணு எதிர இப்படி போகிற ஒன்றை போய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இது வந்து கற்பனை. நான் நினச்சா மாற்றுருவேன், என்னால் தாங்க மாறினார். அவனாக நினச்சா மாறுவானே தவிர மற்றவனால் எவனையும் மாற்ற முடியாது.
உணவு பழக்க வழக்கத்துங்களில் வந்து அந்த உடல் தன்மை மாறுது, அப்போ குணங்கள் மாறுது, குணங்கள் மாறும்போது ஆன்மீகம் வரத்துக்கான வாய்ப்பு, ஆன்மீகத்துக்கு வந்துடுவாம்பா. எல்லாராலையும் வர முடியும். உணவு பழக்கங்கள் மாறி, குணங்கள் மாறி, பாதைகள் மாறி, பயணங்கள் மாறி ஆன்மீகத்துக்குள்ள வருவான். அதுதான் ஆன்மீகத்தை அடையதான் முடியாது. அப்படி மாறி வரவன் தான் எங்க லட்சக்கணக்கானவன். அரக்கணர் தான் மருதனத்தை. ஆமா, அதான் அந்த அரக்கணர் முழுகணர் ஆகுனா அடுத்த பெரிய ஓனோன்றது. அதான் இப்ப சொன்னேன் நான். ஆனா இந்த பெரியவிலே வேணுங்கன்னா கிடைக்காது. ஏன், நான் அடையாள பொருளுங்களை ஏராளமா சுத்தி வச்சுங்கிறேன். நீ பெரிய பில்டிங் கட்டி வச்சுங்கிற, விட்டுட்டு வருவியா? பட்டினம் தரா நீ தூக்கி போட்டு வர்றதுக்கு? அதை கட்ட நான் எவ்வளோ பாடுவேன்? போயோ வந்தாலும் வேலை இல்லை. சரி அப்படின்வேன். சரி, நான் நாலு விஷயத்தை நான் நல்ல விஷயத்தை சொல்கிறேன். ஓ, அந்தாலும் எல்லாத்தையும் செய்துட்டாயா, நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க கதை அப்படின்வீங்க. இதெல்லாம் இயற்கையான விஷயம் சாமி இது. அதனால் விட முடியாது சாமி. இந்த பாழா போன மனம் இருக்குது, எதை பற்றுதோ அதுலேருந்து வெளியே வராது. அது வராது. அதனால தான் சொன்னேன் நான், பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்கன்னு. பாசம்ன்றது எல்லார் மேலேயும் வைக்க முடியும், பற்று இந்த குறிப்பிட்ட ஆள் மேலே வைக்க முடியும். அந்த மனைவி மேலே, எல்லாரும் விட அம்மா அண்ணன் தம்பியை விட மனைவி மேலே பற்று ஜாஸ்தியாக இருக்கும் மனுஷனுக்கு. இப்போ அந்த மனைவியை விட்டு அவனால் ஒரு வினாடி கூட விலக முடியாது சாமி. அவன் எங்கே கடவுளை வினாடி நாடி போகிறது சொல்லு? பொண்டாட்டி எங்கன்னா வழியும், எங்கே போய்க்கிறாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான். இவன் எங்க கடவுளை தேடுறது? பொண்டாட்டி போயிட்டா கடவுளை எப்போ உட்காருது, எப்படி உட்காருது, யார் தொந்தரவு இல்லாத எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அப்படி யோசிக்காத போது அவன் எங்க ஆன்மீகத்து உள்ள பயணம் பண்றது சொல்லு? ஒரு மா ஒன்றரை மாசம் நான் வேலைக்கு போல உட்காருங்கிற எதிர கேள்வி. ஒன்றரை மாசம் என் வேலைக்கு போல, புள்ள சாப்பிட்டதா பொண்டாட்டி சாப்பிட்டது தெரியாது எனக்கு. ஆமா, கடைசியில தெரிஞ்ச பிறகு வேலைக்கு போகணுமே தேடனா முடியல. மென்டல் சர்டிபிகேட் ரெட்டின்ஸில் போய் வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஏடபிள்யூஎம் அவன் சொல்கிறான் எனக்கு, இப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறதுமா, மென்டல் சர்டிஃபிகேட். இப்போ உன்னை நான் அன்பிட் பண்ண முடியுண்டா அப்படின்றான் குருபட்டு. அப்படி வேலைக்கு போனேன். அப்போ ஒரு மாதம் எவ்வளோ, 60,000 ரூபாய் சம்பளத்தை எவனை விடுவானா? 5 ரூபாய் விட்டா 5 நாள் போய் தேடுறான். ஆமாம், விட்டுட்டு உட்காந்துண்ணே முடியுமா உங்களால? ஆன்மீகத்துக்கு வருவீங்க, அரை நாள் லீவ் போட்டு ஆசிரமங்கிறதுனா வேலை கொடுப்போம் சம்பளம் போடுமா இன்னும் போறீங்க. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு ஆன்மீகம் வரும்? அதெல்லாம் அதில் வேஷம் கட்டின்னுக்கலாம் தெருக்கூத்து மாதிரி, ஆனால் கிருஷ்ண வேஷம் கட்டின்னு கூத்தாடுவான். பார்க்குறவங்களாம் கிருஷ்ணன் வர்றாருங்க, அர்ஜுனன் வர்றாருங்க, நகுலன் வர்றாருங்கன்னுவான், காலையில் மஞ்சம் போறாருங்கன்னுவான். அந்த கதை தான் இந்த கதை, தெருக்கூத்து கதை தான் இது. ஐயா, உயிரின் தன்மையை இயல்பாகவே வந்து கெட்டதை மட்டும்தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்க சொல்ற விளக்கம், உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றது இல்லை, மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும். உயிர்ன்றது தனித்தது, மனசுன்றது கலந்தது. இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும் அது நல்லா, உயிருக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு தெரியாது, அது ஏங்கிக்கினே இருக்கும். சரி, மனசு வந்து கூட்டு கலந்து வச்சுங்குது, அந்த காரணமும் 4 பேர் ஆளை வச்சுங்குது. அதுக்கு கண்ணு மூக்கு வாய் காது, இது 4 அது கூட வச்சுங்குது. சரி, அது காது சொல்லுது, ஓ நல்லா பேசுகிறாரு அவர், நல்லா இருக்குது அப்படின்னு. மூக்கு சொல்லுது, ஹோ நான் வாசனை தம்மையா, நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் தம்மையா. அந்த நாக்கு சொல்லுது, அருமையாக இருக்குப்பா ருசி அப்படின்னு. இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது, ஓ எது நல்லா, இது நல்லா இருக்குதா புடியத. இப்படி எல்லாத்தையும் அது புட்சின்னு தெரியுது. ஆனால் மரண தருவாயில் மனசு இல்லை, எதுவுமே தெரியல, பத்து கிடக்கிறான். மனசு போனால் மரணம் வந்தது. அப்போ இந்த இயல்பான வாழ்க்கையில் இதை வச்சு தானே நம்ம பயணத்தை பயணம் பண்ணுறோம். அதுதான், இதை வச்சு தான் ஒவ்வொரு செயலையுமே செய்துங்கிறோம். ஆனால் இந்த செயலில் நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும். பார்க்கணும். பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும். சரி, அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தான் அறிவு, சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது. அது கூட சித்தம் புத்தி அகங்காரம்னு வச்சுங்கிறோம். புத்தின்றது ஆலோசனை சொல்றது, சித்தம்ன்றது அறிவு, செயல்புரியது அகங்காரம். அப்போ அறிவு சிற்றறிவு சொல்லுது, மனத்தோட ஒரு அறிவுக்குது, ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது. மனத்தோட இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோட இருக்குது பேரறிவு. அப்போ மனத்தோட இருக்கிற சிற்றறிவு சொல்லுது, இந்த மாதிரி செயலாம் செய்யாத, இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது.
புத்தி சொல்லுதையோ அதெல்லாம் நடக்காதையான்னு அகங்காரம் சொல்லுது. நீ சரியா நான் சரி நான் செய்யிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது. அது நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது. இந்த செயலிலிருந்து பிரித்து பார்த்து எடுத்துடணும், அப்போ உனக்கு துன்பம் இல்லை. இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும் முதல்ல, நல்லதுக்கே பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும். ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற எங்கேயோ வந்து வாங்கின்னு வந்துட்டேன், நீ துடு குத்து வாங்கினு வந்த மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது. ஆமாம், அவுத்து விட்டீங்கன்னா இருந்த இடத்துக்கு தான் போயிடும் அது. காலையில் அவுத்து விட்டீங்கன்னா அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சதோ அந்த பக்கம்லாம் போயிடும் அது. அந்த பக்கம் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை கையோடு பிடிச்சின்னு போகணும், கையோடு இட்டுன்னு வரணும். அப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறமா அவுத்து விட்டா நல்ல வழியிலேயே போகும். அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலேயே போய் பழக்கப்படுத்தணும், அப்போ நல்லதையே செய்யும். எல்லாத்துலேயும் போகணும் விட்டுட்டோம்னா எல்லாம் செய்யும். இதான் சாமி மனத்தினுடைய நிலை. சொல்லு சாமி. தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால், உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்மவன்.